நெல்லை ராதாபுரத்தில் மீனவர்களுக்கிடையே மீன்பிடிப்பதில் ஏற்பட்ட தகராறை அடுத்து நடுக்கடலில் மாயமான மீனவரை மீட்கக் கோரி மீனவர்கள் போராட்டம் நடத்தினர். ராதாபுரம் மீன்வளத்துறை அலுவலகத்திற்கு முன்பாக நடைபெற்ற இந்த போராட்டத்தில் 500 மேற்பட்ட மீனவர்கள் கலந்து கொண்டனர். காணாமல் போன மீனவரின் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற உறுதியளித்துள்ளதால் மீனவர்கள் கலைந்து சென்றனர். சென்னை அடுத்த பள்ளிக்கரணை மூப்பனார் தெருவைச் சேர்ந்தவர் சக்கையா பாண்டியன். ஓய்வு பெற்ற உதவி காவல் ஆய்வாளரான இவர் வீட்டில் உள்ள எலுமிச்சை மரத்தில் பழம் பறிக்க முயற்சித்த போது எதிர்பாராத விதமாக அருகிலுள்ள கிணற்றில் தவறி விழுந்துள்ளார். தலையில் பலத்த வெட்டு காயங்களுடன் தீயணைப்புத் துறையினரால் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் உயிரிழந்ததாக கூறியதை அடுத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீ முஷ்ணத்தில் அனுமதியின்றி மாட்டு வண்டியில் மணல் திருடிய 8 பேரை போலீசார் கைது செய்தனர். வெள்ளாற்றில் இரவு நேரங்களில் அடிக்கடி மணல் திருட்டு நடைபெறுவதாக தகவல் வந்த நிலையில் மணல் கொள்ளை தடுப்பு பிரிவினர் அதிரடியாக சோதனை செய்தனர். அப்போது 8 மாட்டு வண்டிகளில் கடத்தப்பட்ட மணலை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு சுங்கசாவடி அருகே கேரள மாநிலம் எர்ணாகுளத்திலிருந்து மதுரைக்கு தனியார் சுற்றுலா சொகுசு பேருந்து சென்று கொண்டிருந்தது. ஓட்டுநர் கண் அசந்ததில் கட்டுப்பாட்டை இழந்து சுங்கசாவடி பெயர் பலகை கம்பத்தில் மோதியதில் இந்த விபத்தில் பெண் ஒருவர் பலியானார். 20 மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். ஈரோடு மாவட்ட ஆட்சியர் கதிரவன் தலைமையில் மழைநீரை சேகரிக்க வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மத்திய அரசு நீர்வள பாதுகாப்பு மேம்பாட்டிற்காக ஜெய் சக்தி அபியான் என்கிற புதிய திட்டத்தை அறிவித்துள்ளது. இதன் கீழ் மாவட்டங்களில் மழைநீர் சேகரிப்பின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.